எனது அயலானுக்கு ஊழியம். எனது அயலான் யார்? எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்ய வேண்டும்? இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றார், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிக சந்தோஷத்தை கண்டடையலாம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்புகிற எங்கள் நல்ல தேவனே, முக்கியமாக எங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கும் கூட எங்கள் மூலமாக நல்லதையே செய்ய விரும்புகிறீர். அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சமாரியரிடம் அப்பம் வாங்கி சாப்பிடுகிறவன் பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறான் என்று ஒரு யூதர் ரபி கூறுகிறார். அவருடைய பெயர் எலியேசர். யூதேயாவுக்கு அருகில் இருந்த ஒரு பகுதி தான் சமாரியா. இரண்டு தேசங்களை என் ஆத்மா வெறுக்கிறது, மூன்றாவதை மக்கள் என்றே நான் சொல்ல மாட்டேன் என்று தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மூன்று தேசங்களை குறித்து இன்னொரு ரபி சீராக் எனும் தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் வெறுக்கிற இரண்டு தேசங்கள் ஏதோமியர், பெலிஸ்தியர். மூன்றாவதை மக்கள் என்றே சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் வேறு யாரும் இல்லை, முட்டாள் சமாரியர் என்று சொல்கிறார். பக்கத்து தேசத்து மக்களை வெறுக்கிற தன்மை எல்லா காலங்களிலும் மக்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அருகில் இருக்கிற பாகிஸ்தானை நமக்கு பிடிக்காது, பாகிஸ்தானை தாண்டி இருக்கிற ஆப்கானிஸ்தான் நமக்கு பிடிக்கும். இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வெறுத்தலும் அதற்கு அடுத்து இருக்கிற நாடுகளை நேசித்தலும் என்கிற பழக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் பிரச்சனை என்பதனால் பல சமயங்களில் இது போன்ற ஒரு வெறுப்பை மக்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் பிடிக்காது. இதுபோன்று இந்த உலக தேசங்களை ஆராய்ந்தால் நாம் ஒரு பெரிய பட்டியலையே போடலாம். தேசங்கள் மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டாரை கூட நமக்கு பிடிக்காதது தான். ஆனால் இந்த அயலாருக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஊழியத்தை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். எனக்கு பிறன் யார் என்ற ஒரு கேள்வியை ஒரு முறை ஒரு நியாயசாஸ்திரி கேட்டார். இந்த கேள்வியின் பின்னணி என்ன என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாக இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். முக்கியமான கேள்விதான். ஏன் கேட்டார் என்பதை விட கேள்வியின் முக்கியத்துவத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் அனைவரும் இந்த கேள்விக்கான பதிலை அறிந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த நியாயசாஸ்திரி இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னதாக இன்னொரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வியை அவன் ஏன் கேட்டான் என்பதை பற்றி வேதாகமம் சொல்லும்போது அவரை சோதிக்கும்படி என்று சொல்கிறது. போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு தான் தன்னுடைய உரையாடலை அவன் துவங்குகிறார். கேள்வி முக்கியமான கேள்விதான். இயேசுவை சோதிக்கும்படி அவன் அந்த கேள்வியை கேட்ட போதிலும் இயேசு அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராகத்தான் இருந்தார். கேள்வி யார் கேட்டாரோ அவருடைய இருதயத்தை அவர் தேடி பார்க்கத்தக்கது விதத்தில், அவருடைய யோசனையை சீராக்குவதற்கு இயேசு முயற்சி எடுத்ததை இந்த உரையாடலில் நாம் பார்க்க முடிகிறது. தன்னை சிக்க வைப்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கிறான் என்பதை அறிந்திருந்த போதிலும் அதை குறித்து கவலைப்படாமல் அவனுடைய மனதை இரட்சிப்பின் பாதையை நோக்கி திருப்புவதற்கு இயேசு எடுத்த முயற்சியை இந்த உரையாடலில் நாம் பார்க்கிறோம். இந்த கேள்வியை இயேசு புறக்கணிக்கவில்லை, அவமதிக்கவில்லை. இதைவிட முக்கியமான கேள்வி வேறு எதுவாக இருக்க முடியும்? எனவே அந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். அவனுடைய மனதை வேதாகமத்தின் பக்கமாக திருப்புகிறார். நம்முடைய அண்டை அயலாகத்தாரை தேவனிடத்தில் திருப்புவதற்கு அவருடைய மனதை வேதாகமத்திற்கு கொண்டு வர வேண்டும்.
ஆனால் நேரடியாக வேதாகமத்தின் பக்கமாக அல்ல. உடனடியாக பக்கத்து வீட்டார் இடத்திலெல்லாம் வேதாகமத்தை திறவுங்கள், நாம் வேத ஆராய்ச்சி செய்வோம் என்று சொன்னால் யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும் போது அந்த கேள்விக்கு பதிலை சொல்வதற்கு வேதாகமத்தை நாம் திருப்பலாம். இங்கே அந்த நியாயசாஸ்திரிக்கு கேள்வி எழுப்பியது, பதிலை சொல்வதற்கு நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அவனுக்கு ஏற்கனவே வேதாகமம் தெரியும் என்பதனால் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்டார். வேதாகமம் தெரியாத அயலானாக இருந்தால் அவரிடத்தில் நான் பேசுவது வித்தியாசமான முறையில் இருக்க வேண்டும். எடுத்தவுடனே வேதாகமம் வேதாகமம் என்று சொல்லாமல் வேதாகமத்திலே அவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு வேதாகமமும் இவ்வாறு சொல்கிறது என்று முதலாவதாக நாம் பேச வேண்டும். அவர்களுக்கு வேதாகமத்திலே ஆர்வம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் வேத ஆராய்ச்சி தாங்களாகவே தொடர்வார்கள். நம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக வேத பாரகனின் நோக்கம் தவறானதாக இருந்தாலும் கேள்வி சரியான கேள்விதான். கிடைக்கிற வாய்ப்பை இயேசு சரியாக பயன்படுத்தி கொண்டார். சூழ்நிலைகள் சிறந்ததாக இல்லாவிட்டாலும் சாட்சி கொடுக்க நமக்கு வரும் வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியமானது. வேதாகமத்திற்கு அவன் கவனத்தை திருப்பிய போது அவன் வேதாகமத்திலிருந்து முக்கியமான பகுதி என்ன என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று, தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இன்னொன்று, பிறனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தான் முக்கியமானது என்பதை இயேசு ஒத்துக்கொள்கிறார். அவன் சொன்ன பதில் வேதாகமத்திலிருந்து அவன் சொன்னது ஆகும். பதிலின் முதல் பகுதியை நாம் உபாகமம் 6:5 வாசிக்கிறோம். நீ உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று அங்கே வாசிக்கிறோம். பதிலின் இரண்டாவது பகுதியை லேவியராகமம் 19:18 வாசிக்கிறோம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். நீ தேவன் மேல் அன்பு வைக்க வேண்டும், மனிதன் மேல் அன்பு வைக்க வேண்டும். இயேசு இந்த பதிலை கேட்டுவிட்டு அவன்கிட்ட சொல்கிறார், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொன்ன. இந்த இரண்டையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் மேல் நாம் அன்பு வைக்க வேண்டும். உங்கள் தேவநாயக கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று யோசுவா தன் ஜனங்களிடத்தில் பேசும்போது குறிப்பிடுகிறார். தேவனிடத்தில் அன்பு காட்டுதல் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாம் எல்லோரும் தேவனை நேசிக்கிறோம் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த அன்பு நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனை நேசிப்பதற்கு நம் இருதயம், ஆத்மா, உடல், மனம் ஆகியவற்றின் முழு அர்ப்பணிப்பும் தேவை. தேவனை நான் நேசிக்கிறேன் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு முயற்சி அவசியமாக இருக்கிறது. தேவனத்தில் அன்பு காட்டுகிறோம் என்றால் அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று யோசுவா 22:5 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவது தான் அவரை பற்றி கொண்டிருப்பதாகும். கற்பனை என்றால் தேவன் கற்பித்திருப்பது என்று அர்த்தமாகும். தேவன் நமக்கு என்னவெல்லாம் கற்பிக்கிறாரோ அவர் கற்பிக்கிறது அனைத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காகவே இந்த கட்டளைகளை எல்லாம் தந்திருக்கிறார். நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்திருக்கிற அந்த ஆண்டவர், நாம் எப்படி செய்வது நமக்கு நல்லது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு பலவற்றை கற்பித்திருக்கிறார். அவர் கற்பித்திருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்வது தான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழியும் கூட. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 30:16 வாசிக்கிறோம். உன் தேவநாயக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு
அவர்களிடத்தில் அன்பு காட்டு. தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அந்த அன்பு பலருக்கும் நன்மை செய்யும் என்பதனாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்பது நமக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது என்று நாம் நினைத்தோம் என்றால் அங்கே ஆசீர்வாதமாக அது இருக்காது. அது இந்த உலகத்திற்காக என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது நம்மால் அதை செய்ய முடியும். தேவன் மேல் அன்பு வைத்திருக்கும் போதுதான் அப்படி செய்ய முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. தேவனிடத்தில் அன்பாக வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுதான் நமக்கு ஆயுசு. இதை உபாகம் 30:20 நாம் வாசிக்கிறோம். அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அது நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக இருக்கும். ஆனால் பாவ தன்மையோடு நாம் இருக்கிறதுனால தேவனிடத்தில் முழு அன்பை நாம் காட்டுவது என்பது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதற்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்ற உபாகமும் 30:6 வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு விரோதமான தன்மை இருக்கும் என்றால் அவற்றையெல்லாம் அவர் வெட்டி போடுவதாக வாக்களித்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் விருத்த சேதனம் பண்ணுவாராம். அப்படி நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற தேவையில்லாத கருத்துகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் அவர் வெட்டி எறியும் போது நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக மாறுவோம். இந்த அன்பை நாம் மனிதரிடத்திலும் காட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம். தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள் மனிதரையும் உண்மையாக நேசிக்கிறவர்களாக மாறுவார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த கட்டளையை சொல்லிவிட்டு யாக்கோபு எழுதுகிறார். இது ராஜரீக பிரமாணம் என்று அழைக்கிறார். இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆம், ராஜாதி ராஜாவின் பிரமாணம் இது. அந்த ராஜாவின் பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கும் போது நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறுகிறோம். தேவனிடத்தில் நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு செயல்பாடு மனிதனிடத்தில் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதாகும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கிற கேள்வியை யோவான் கேட்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் மனிதரிடத்திலும் அன்புடையவர்களாக மாறுவார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா என்கிற கேள்வி மிகவும் முக்கியமானது. நாம் அயலானிடத்தில் அன்பு காட்டவில்லை என்றால் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரு வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்ற கலாத்திரிகை எழுதும்போது சொல்கிறார். இயேசுவானவர் கூட இந்த இரண்டு கற்பனைகளையும் சொன்ன பிறகு இந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று சேர்த்து வரும்போது அதன் அர்த்தம் பழைய ஏற்பாடு என்பதாகும். பழைய ஏற்பாட்டின் முக்கியமான நோக்கம் தேவனிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும், மனிதரிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதேயாகும். அது தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் கூட அவற்றின் நோக்கம் இதுதான் என்பதை இயேசுவானவர் தாமே சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வேத ஆராய்ச்சி தானியலை படிப்பதாக இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தலை படிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த மற்ற பகுதிகளை நாம் ஆராய்வதாக இருந்தாலும் சரி, தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்புடையவர்களாக நம்மை மாற்றுவதற்கு அந்த வேத ஆராய்ச்சி பயன்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய உள்ளத்தில் பேசுவதெல்லாம் அதற்காகவே. நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நல்லவராக இருக்கிறதுனால எது நன்மை என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாதையிலே செல்லும்படியாக நம்மை நடத்துகிறார். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும்
எல்லா சூழலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. எனக்கு பிறன் யார் என்பது இந்த உரையாடலில் அந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான் என்பதாக லூக்கா பதிவு செய்கிறார். பிறன் என்பது யார் என்பதற்கு பழையற்பாட்டிலே நாம் என்ன அர்த்தம் பார்க்கிறோம் என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். யூதர்கள் அந்த வார்த்தைக்கு வைத்திருந்த அர்த்தம் பிற எபிரேயர்கள் என்பதாகும். மற்ற யூதர்கள், மற்ற இஸ்ரவேலர்கள் தான் எனக்கு பிறன் என்கிற எண்ணமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் வேதாகமத்திலே நாம் அந்த அர்த்தத்தில் பார்க்கவில்லை. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று ஆதியாகம 11:3 நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒருவரோடு ஒருவர் என்பதற்கு ரெய்யா என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு பேர் அருகில் இருக்கிறார்கள், பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அருகில் இருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் பிறன். அதெல்லாம் போரானாகிய தன் சிநேகிதன் என்று ஆதியாகம் 38:20 சிநேகிதன் என்று அந்த ரெய்யா என்கிற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கே யூதாவின் சிநேகிதனை கொடுத்து இந்த வசனம் சொல்கிறது. நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்ற யாத்திராகமும் 2:13 தோழன் என்பதற்காக வருகிற வார்த்தையும் கூட ரெய்யா என்பது தான். ரெய்யா என்பவர் அருகில் இருக்கிறவர், சிநேகிதர், தோழன். யாத்திராகம் 11:2 எகிப்தில் குடியிருந்த இஸ்ரவேலரிடத்தில் பேசும்போது ஆண்டவர் இவ்வாறு பேசுகிறார். ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும், ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலால் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். இங்கே அயலான் அயலால் என்பது எகிப்தியரை சுட்டிக்காட்டுகிற வார்த்தை. எபிரேய பெண்ணும் ஆணும் தங்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு அணிவதற்காக வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொன்னார். பிறன் என்பது பக்கத்து வீட்டுக்காரன் என்றுதான் அர்த்தம். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கட்டாயமாக எபிரேயனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இஸ்ரவேல் தேசத்திலே எபிரேயர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் எகிப்திலே இருந்தபோது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எகிப்தியராகவும் இருந்தார்கள் அல்லவா? அயலான் அல்லது பிறன் என்பது தன்னுடைய தேசத்து ஆட்கள் தான் என்ற அர்த்தம் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலும் இதே அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை வருகிறது. பிளேசியான் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அர்த்தம் அருகில் என்பதாகும். நமக்கு அருகில் இருக்கிறவர்கள் நமக்கு பிறன். இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தேவனை பற்றி சொல்ல வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. பல சமயங்களில் பக்கத்து வீட்டாரர்காரர் இயேசு என் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவது என்பது இயேசு என்ற பெயரை அவர்கள் சொல்லுவதற்கு துவங்குவது மாத்திரமல்ல, சுவிசேஷம் என்ன என்பதை நாம் தெளிவாக காட்டியாக வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். சுவிசேஷம் ராஜ்யத்தை பற்றியது, தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை பற்றியது. தேவனுடைய ஆளுகை மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். வாயால் சொல்லுவது அல்ல, செயலில் சொல்லுவது தான் மிகவும் பயனுடையதாக இருக்கும். நாம் இந்த ஊழியம் என்று பார்க்கும்போதெல்லாம் நாம் வாயால் சொல்வதை மாத்திரம்தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பேசும்போது பல இடங்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
என் வாயில் நான் ஒன்றை சொல்லிவிட்டு என் செயலிலே வேறொன்றை செய்வேன் என்றால் பார்க்கிறவர்கள் என் செயலைத்தான் பார்ப்பார்கள். பல சமயங்களில் ஊழியம் செய்கிறவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு காரணம், ஊழியம் செய்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகள் தான். சடங்குகளை பற்றியெல்லாம் நாம் முக்கியப்படுத்திவிட்டு மற்றவர்களை நாம் நேசிக்காமல் இருப்பதை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள்தான். அப்பொழுது பெற்றோருடைய மாய்மாலம் அவர்களுக்கு புரிகிறது. இந்த மாய்மாலத்துக்குள்ளாக அவர்கள் மாற வேண்டும் அல்லது சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் இந்த மாய்மாலம் அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். அதனால்தான் இந்த ஊழியத்தை நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இங்கே இருந்து காணொளி வழியாக அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்வது எளிது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்வது எளிது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்வது எளிது. ஏனென்றால் நான் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் என்னுடைய வீட்டில், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நான் ஊழியம் செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அவர்களுக்கு என்னுடைய குணம் தெரியும், நான் எந்த அளவுக்கு தேவனை நம்புகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களை நான் ஏமாற்ற முடியாது. இந்த தேவன் நல்லவர் என்று நான் சொல்கிறேன் என்றால் இந்த தேவன் நல்லவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டியாக வேண்டும். இன்னும் அயலானுக்கு ஊழியம் செய்வது என்பது நாம் சாட்சியாக வாழ்வது ஆகும். பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் நம் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வார்த்தையை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்கிறோம். அந்த வசனம் முழுவதையும் பாருங்கள். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் இரு. யாரை நாம் பழி வாங்க ஆரம்பிப்போம்? நமக்கு கெடுதல் செய்தவர்களை. மனிதத்தில் அன்பாக இருத்தல் என்பது பழிக்கு பழி வாங்காமல் இருத்தலாகும். நம்ம முடிகிறதா யோசித்துப்பார். பழிக்கு பழி வாங்காமல் அன்பு பற்றி மாத்திரம் நாம் பேசிக்கொண்டிருப்பது சாட்சியாக வாழுதல் அல்ல. எனக்கு இடைஞ்சலாக, எனக்கு தொந்தரவு தரக்கூடிய நபராக இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் நான் பழி வாங்காமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் நிகழ வேண்டும். சாட்சியாக வாழுதல் என்பது மற்றவர்களுக்கு நன்மை தருகிறது என்பது அல்ல இங்கே முக்கியம், அது நமக்கு நன்மை தருகிறது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அதை பார்க்கிற மற்றவருடைய வாழ்க்கையிலும் மாறுதல் ஏற்படுகிறது. இரண்டு சகோதரர்கள் தங்களுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு திரும்பி வரும்போது பக்கத்து வீட்டு வயல்காரன் இவர்கள் தங்கள் வயலுக்கு பாய்ச்சின தண்ணீரை தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சி விடுவான். எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்தார்கள், ஆனால் முடியவில்லை. சில சமயங்களில் அநியாயமாக மற்றவர்கள் நம்மை நடத்தும் போது நமக்கு கோபம் தானே வருகிறது. இந்த சகோதரர்களுக்கும் கோபம் வந்தது. தங்களுடைய போதகரை பார்த்து, ஐயா நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், எங்களால் முடியவில்லையே, நாங்கள் தண்ணீர் பாய்ச்சி விட்டு வீட்டிற்கு திரும்பிய மாத்திரத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு கிணற்றிலிருந்து இறைத்த அந்த தண்ணீரை எல்லாம் பக்கத்து வயல்காரன் தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சி விடுகிறான். உடனே போதவர் சொன்னார், நீங்கள் அடுத்த கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். அடுத்த கண்ணத்தை திருப்பி காட்டுவதா? இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே அடுத்த கண்ணத்தை திருப்பி காட்டுதல் எங்கே வருகிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒன்றுமில்லை,
அடுத்த முறை முதலில் அவர் வயலுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி விட்டு பிறகு உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்க. இது என்ன, அநியாயமாக செய்கிற ஒருவனுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். ஏசு அப்படித்தானே சொன்னார், நீங்கள் செய்து பாருங்கள். செய்தார்கள். பக்கத்து வயல்காரன் தண்ணீரை தன் வயலுக்கு திருப்புவதற்கு வந்தபோது ஏற்கனவே தன் வயலிலே தண்ணீர் இருப்பதை பார்த்தான். இவர் என்ன செய்தார்கள் என்று பார்க்க தகுந்த விதத்தில் அடுத்த நாள் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக இவர்கள் புறப்பட்ட போதோ அவனும் மறைந்திருந்து பார்த்தான். அவர்கள் தன்னுடைய வயலுக்கு முதலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருப்பதை பார்த்தான். ஓடி வந்தான். என்ன செய்கிறீர்கள், என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கணும், ஆண்டவர் அப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கிறார். ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவன் சொன்னான், உங்களை போன்றவனாக நானும் மாற ஆசைப்படுகிறேன், இதே விதமான தன்மையுடையவனாக நானும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அல்ல, என்ன செய்கிறோம் என்பதை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பழிவாங்குகிற தன்மையோடு நான் இருந்தேன் என்றால் நான் ஊழியம் செய்ய முடியாது. பழிக்கு பழி வாங்காமல் இருந்தால்தான் அன்பு காட்டுகிறதாக அது இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனால் நமக்கு தொந்தரவு இருந்தால் நாம் பழிவாங்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தால் வரக்கூடிய பிரச்சனை. அடுத்து சொல்கிறார், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் இரு. இதற்காக இதையெல்லாம் இங்கே சொல்கிறார். இதே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் நன்றாக இருந்தால் நம்மளே சந்தோஷமாக இருக்க முடியாது, நமக்கு பொறாமை வந்துவிடும். ஒரு கதை ஒன்று சொல்வார்கள், நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். ஒரு தேவதை வந்து ஒருவனிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதா, அவன் வாயை திறப்பதற்கு முன்னதாக அந்த தேவதை சொன்னதாம், உனக்கு என்ன கிடைத்தாலும் உன்னுடைய எதிர் வீட்டுக்காரனுக்கு அது இரண்டு மடங்கு கிடைக்கும், யோசித்து கேள் என்று சொன்னதாம். 1000 ரூபாய் கேட்டால் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். அது எப்படி கேட்பது? 1 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டால் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்துவிடும். ஐயோ, எனக்கு நன்மை வருவதை விட அவனுக்கு நன்மை வருவதை நான் எப்படி சகித்து கொள்ள முடியும்? இது நம்ம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. பிரசங்கியார்கள் கூட இதிலிருந்து தப்புவதே இல்லை. இன்னொரு பிரசங்கியார் நன்றாக பிரசங்கம் பண்ணினார் என்று சொன்னால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதே இல்லை. பிறகு நான் என்ன ஊழியக்காரர், யோசித்து பாருங்கள். அப்படித்தானே நாம் இருக்கிறோம். உன் ஜனபுத்திரருமே பொறாமை கொள்ளாதே. யோசித்து யோசித்து பார்த்தான், எதை கேட்டாலும் எதிர் வீட்டுக்காரனுக்கு நன்மை விளைந்து விடும், அப்படி கேட்க முடியாது. கடைசியில் கேட்டான், எனக்கு ஒரு கண் வேண்டாம், எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு 2 கண் இல்லாமல் போய்விடும் அல்லவா. ஏதோ ஒரு கதை அந்த காலத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை யோசித்து பாருங்கள். அயலான இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த தன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு போயாக வேண்டும். சாட்சியாக நாம் வாழ்வதற்கு என்னுடைய பிறனிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. பிறனை ஒடுக்குதல், பிறனை கொள்ளையிடுதல் என்றால், ஐயோ நான் யாரையும் நான் திருட மாட்டேன், யாரிடத்தில் நாம் கொள்ளையடிப்பதில்லை என்று சொல்கிறீர்களா? அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. கொடுக்க வேண்டிய சம்பளத்தை உடனடியாக கொடுக்கவில்லை என்றால் அது கொள்ளையிடுவதற்கு சமானம். பிறனை நீ ஒடுக்காதே என்று சொல்கிறார். இந்த பிறனை ஒடுக்குதல் என்பது அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காமல் இருப்பதாகும். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினார், பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக.
ஈடாக தான் அந்த வஸ்திரத்தை வாங்கியிருக்கிறாய். அவன் கொடுக்க வேண்டிய பணத்திற்கு பதிலாகத்தான் அந்த வஸ்திரத்தை நீ வாங்கியிருக்கிறாய். ஆனாலும் இரவில் தூங்கும்போது அந்த வஸ்திரம் அவனுக்கு தேவையாக இருக்கிறது, எனது பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடு என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் கடன் கொடுத்து நாம் வாழ முடியுமா? ஆனால் பிறனிடத்தில் அன்பாக இருத்தல் என்பதை பற்றி பேசும்போது ஆண்டவர் இப்படித்தான் சொல்கிறார். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகத்தாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அயலானுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது பெரியவனா சிறியவனா என்று நீ பார்க்காதே. நியாயமாக எதை செய்ய வேண்டுமோ அதை நீ செய். பெரியவன் என்றால் பயப்படாதே, சிறியவன் என்றால் அவனை அலட்சியமாக நினைக்காதே, எது சரியோ அதை செய் என்று சொல்கிறார். பல சமயங்களில் நமக்கு பொழுதுபோக்காக இருக்கிற ஒன்றையும் கூட ஆண்டவர் இங்கே கண்டிக்கத்தான் செய்கிறார். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் என்று சொல்கிறார். கோல் சொல்லி திரிதல் இரத்த பழியாம், அது பிறனுடைய இரத்த பழி என்று சொல்கிறார். இன்றைக்காக நான் யோசித்திருக்கிறோமா? நான் யாரையும் கொலை செய்ததில்லை என்று தைரியமாக சொல்வதற்கு நாம் துணிகிறோம், ஆனால் கோல் சொல்லி திரிதல் என்னுடைய வழக்கமாக இருக்கிறது என்றால் யாரை பற்றி கோல் சொல்லுகிறோமோ அவர்களை கொன்று கொண்டு இருக்கிறோம் என்பதாக வேதாகமம் சொல்கிறது. பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. பிறனிடத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலே இந்த இடப்பிரச்சினையினாலே இன்றைக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை வைத்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளையெல்லாம் நாம் பார்க்கும்போது ஊழியம் என்பது நாம் வாயினால் பேசுவது அல்ல, நாம் செயலில் செய்வது ஆகும். பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று பத்து கற்பனையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிறனுக்கு சொந்தமானதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படாதே. சரி, இந்த பிறன் என்றால் நம்முடைய சபையைச் சேர்ந்தவன், நம்மை சேர்ந்தவன் என்று நாம் அர்த்தம் கொள்கிறோமா? இஸ்ரவேல் தேசத்தில் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் எபிரேயர்களாக இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திற்குள்ளாக அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் தேவன் தெளிவாக சொல்லியிருக்க ஒரு வார்த்தையை நாம் வாசித்தாக வேண்டும். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல அவனிடம் அன்பு கூறுவீர்களாக. அவன் அந்நியனாக இருந்தாலும் அவனை சுதேசி போல நீ எண்ண வேண்டும். எனவே பிறன் நமது மத்தியிலே வாசம் பண்ணலாம், நமது மத்தியிலே குடியிருக்கலாம். இங்கே அதுதானே சொல்கிறார், உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ண. அவர்கள் யார் என்பது இல்லை, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள். அவர்கள் கஷ்டப்படும் போது நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் சந்தோஷப்படும் போது அவர்களோடு நாமும் சந்தோஷப்பட வேண்டும். உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று யாக்கோபு கேள்வி கேட்கிறார். ஒருவனை பார்க்கிறோம், அவன் பசியோடு இருக்கிறான் அல்லது குளிர்கிறது, அவனுக்கு போர்த்தி கொள்வதற்கு போர்வை இல்லை. உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விடுவது போதாது. அவர்கள் செய்ய வேண்டிய உதவிகளை நம்மால் செய்ய முடியும் என்றால் நாம் செய்தாக வேண்டும். நான் ஏன் செய்ய வேண்டும், எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது?
நான் சம்பாதிப்பதை எதற்காக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கொடுத்து விட வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்கலாம். ப்ரேயர் பாட்டில் அன்பு காட்ட வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு வார்த்தை வரும், நான் கர்த்தர், கர்த்தர் என்றால் யெகோவா. என்ன சொல்லுகிறார்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, உனக்கு தேவையானதை நான் தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கையாக அயனானுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யும்போது எனக்கு வேண்டியதை அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கலாம் அல்லவா? அந்த நம்பிக்கை எனக்கு வருவதே இல்லை. அவருடைய தேவையை நான் சந்திக்கும் போது என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் பொதுவாக மத கடமைகளை குறித்து கவலைப்படுகிற நாம் மனிதர்களுடைய கடமைகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நம்ம ஏழாம் இடத்துல பிறனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். இவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேனா என்று யோசித்து பாருங்க. தன்னை நீதிமான் என்று காட்ட மனதுடையவனாக அந்த நியாய சாஸ்திரி ஒரு கேள்வி கேட்டான் என்று நாம் பார்த்தோம். எனக்கு பிறன் யார்? நான் என்னுடைய பிறனிடத்தில் நான் அன்பாகத்தான் வருகிறேன், ஆனால் என்னுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவன் யார் என்கிற ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். எனக்கு பிறன் யார் என்று கேட்கும்போது அதன் அர்த்தம் தெரியாமல் அவன் கேட்கவில்லை. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எல்லாம் அவனுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் நான் உதவி செய்ய வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் என்னுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தகுதி பார்த்து தானே நாம் உதவி செய்கிறோம். சிலருக்கு உதவி செய்யும்போது நமக்கு கோபம் வருவதில்லை, சிலருக்கு உதவி செய்யும்போது கோபம் வருகிறது. ஏனென்றால் யாருக்கு தகுதி இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நமக்கு சந்தோஷம் இருப்பதில்லை. ஒருவேளை அவர்கள் நம் வீட்டாராக இருக்கலாம், நம் விசுவாசியாக இருக்கலாம், நம் அருகில் இருக்கிறவராக இருக்கலாம், பலமுறை அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவிக்கேற்றபடி அவர்கள் செயல்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். இந்த கேள்வியை அயலானை பற்றி வரும்போது தான் நமக்கு வரும். தூரத்தில் இருக்கிறவர்களை பற்றி இந்த வேதனை எல்லாம் நமக்கு வராது. அவர்களில் சிலர் ஒருவேளை நம்ம ஏமாற்றி கொண்டு கூட இருப்பார்கள், ஆனால் நாம் ஏமாறுவதற்கு தயாராக இருப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நம்மால் அவ்வாறு செயல்பட முடியாது. என்னுடைய உதவியை பெறுவதற்கு இவன் தகுதியுடையவனா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம். இயேசுவானவர் இந்த கேள்விக்கு பதில் சொன்னார் என்று நாம் நினைக்கிறோம். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. அதை நன்றாக கவனித்து பாருங்க. எனக்கு பிறன் யார் என்று கேட்ட கேள்விக்கு இன்னார்தான் உனக்கு பிறன் என்று இயேசு பதில் சொல்லவில்லை. கதையை பார்ப்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் என்பவன் ஆலயத்தில் வேலை செய்கிறவன். அவனுக்கு ஆலயத்திலே அன்றைக்கு வேலை இருந்திருக்கலாம். ஆலயத்திலே தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எனவே அவனால் அங்கே நின்று குற்றுயிராக கிடந்தவனுக்கு உதவி செய்வதற்கு மனதே இல்லை. ஏனென்றால் அதைவிட மிக முக்கியமான வேலை அவனுக்கு காத்திருந்தது. எனவே அவன் விலகி போய்விட்டான். இன்றைக்கு நமக்கு கூட அப்படித்தான் இருக்கிறது. காணொலி கூட்டம் ஒன்று இருக்கிறது, அல்லது ஆலயத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அருகில் இருக்கிறவர் கஷ்டப்படுகிறார் என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு
எனக்கு இன்றைக்கு ஆலயத்தில் உபவாச கூட்டம் இருக்கிறது, நான் அங்கே போகிறேன், இன்று நான் போய்விடுவேன் என்றால் நான் இதுபோல ஒரு ஆசாரியன் தானே. ஆசாரியருக்கு அடுத்து லேவியர்கள், லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், ஆசாரியனுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். ஆசாரியன் ஆலயத்தில் வேலை செய்கிறவன், இந்த லேவியன் ஆலயத்தில் ஆசாரியனுக்கு உதவியாக வேலை செய்யலாம், அல்லது ஊர் மக்கள் மத்தியில் ஆடவரை பற்றி சொல்லுகிற ஒரு வேலையை செய்கிறவனாக இருக்கலாம். எப்படியோ இவனும் ஊழியக்காரன், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். எனக்கும் வேலை இருக்கிறது, நான் போகிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருக்கினான் என்று இயேசு சொன்னார். அக்காலத்தில் சமாரியனை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதைத்தான் இந்த ஆராய்ச்சியின் துவக்கத்தில் நாம் பார்த்தோம். இரண்டு தேசத்தாரை நான் வெறுக்கிறேன், மூன்றாவது தேசமே இல்லை என்று சமாரியரை ஒருவர் குறிப்பிடுகிறார். சமாரியனிடத்தில் ஒருவன் வாங்கி சாப்பிட்டால் அது பண்டிகரைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று இன்னொருவர் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு சமாரியரை இவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. சமாரியர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை. சாலமோனுக்கு பிறகு தேசம் வடதேசம் தென் தேசம் என்று இரண்டாக பிரிந்தது. வடதேசத்தில் 10 கோத்திரங்களும் தென் தேசத்தில் 2 கோத்திரங்களும் இருந்தன. 2 தேசங்களுமே தேவனை விட்டு விலகி சென்று கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் தேவனை முழுவதுமாக தேடினார்கள் என்று நமக்கு வேதாகமத்தில் இல்லை. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாகவே சிலையை கொண்டு வைத்து வணங்கின நாட்களும் இருந்தன. இதில் வடதேசம் முதலாவதாக அழிகிறது. வடதேசத்தில் இருந்த அதிகாரிகள், வசதியானவர்களை எல்லாம் அசிரிய ராஜா பிடித்து சென்று விட்டு அங்கே இருந்த ஏழைகளுக்கு மத்தியில் வேறு தேசத்து மக்களை கொண்டு வந்து குடியேற்றினான். இந்த வேறு தேச மக்களும் இஸ்ரேல் தேசத்து மக்களும் சேர்ந்து உருவான ஒரு தேசம்தான் சமாரியா தேசம். இந்த சமாரியர் நாங்களும் தேவனை வணங்குகிறவர்கள் தான் என்று சொன்னார்கள். யூதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சுத்தமான யூத ரத்தம் உடையவர்கள் இல்லை என்று எண்ணினார்கள், அவர்கள் ஒதுக்கினார்கள். சமாரியரும் இவர்களுக்கு இடைஞ்சலாகத்தான் இருந்தார்கள், அதை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், யூதர் ஒன்றும் நல்லவர்கள் இல்லை, இவர்களும் கெட்டவர்கள் தான், ஆனால் சமாரியரை வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாரியன் வருகிறான், வந்து அவனுக்கு காயத்தை கட்டி அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து மறுநாள் அவன் புறப்படும் போது பணம் கொடுத்து சத்திரக்காரனிடத்தில் பார்த்துக்கள், இன்னும் பணம் அதிகம் செலவழிந்தால் நான் வரும்போது தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். இந்த கதையில் இயேசு கடைசியில் ஒரு கேள்வியை கேட்கிறார், கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். எனக்கு பிறன் யார் என்பது தான் அந்த நியாய சாஸ்திரி கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்லவே இல்லை. என்னிடத்தில் உதவி பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை நியாய சாஸ்திரி கேட்டார். தன்னை நீதிமான் என்று காட்டுவதற்காக அப்படி கேட்டான் என்றும் வேதாகமம் பதிவு செய்கிறது. உதவி பெறுகிறவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது கேள்வி. இங்கே இயேசுவானவர் கதையில் என்ன சொல்லுகிறார், உதவி செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறார். நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி அவன் தலையில் அப்படியே திருப்பி அடிக்கிறார். ஏ, உன்கிட்ட உதவி வேணும்னா அவனுக்கு தகுதி இருக்கணும்னு நினைக்கிற, உதவி செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? புரிகிறது, கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக நீ யார் என்று கேட்கிறார். நீ சமாரியனாக இருந்தால் பரவாயில்லை,
கஷ்டப்படுகிறவனுக்கு உதவி செய்கிறவன் தான் பக்கத்து வீட்டுக்காரன். உதவி வாங்குகிற பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசவில்லை. உதவி செய்கிற பக்கத்து வீட்டுக்காரனாக நீ இருக்கிறாயா என்று கேட்கிறார். நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதை மறந்துவிடு, நீ உதவி செய்ய தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார். இந்த ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்முடைய மனதை அறிந்து நம்மை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறவர் என்பது புரிகிறதா? மற்றவர்களாலே நமக்கு என்ன நன்மை என்பது கேள்வி இல்லை, என்னாலே மற்றவர்களுக்கு என்ன நன்மை என்பதுதான் கேள்வி. நான் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேனா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேனா? நாம் எங்கே குடியிருக்கிறோமோ அங்கே நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் நமக்கு பிறர், நமக்கு அயலான். ஃப்ரெட் டக்லஸ் ஷெப்பர்ட் என்கிறவர் 1855 செப்டம்பர் மாதம் 11 பிறந்தார். நியூயார்க் நகரத்தின் பகுதியிலே எலன்பர்க் என்கிற இடத்துல அவர் பிறந்தார். அவருடைய அப்பா சிறு வயதிலே இறந்து விடுகிறார். அம்மா படுத்த படுக்கையாக இருந்த நோயாளி. வியாதி கஷ்டங்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். எழுப்புதல் கூட்டம் ஒன்றிலே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அப்போது தீர்மானம் செய்கிறார். மருத்துவ வசதிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர் அல்லவா, அம்மாவின் கஷ்டங்களை பக்கத்திலிருந்து பார்த்தவர் அல்லவா, எனவே மருத்துவம் படித்து உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். 22 மருத்துவம் படிக்கிறார். 27 இன்னொரு மருத்துவரை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த 2 தாங்கள் வசதியாக வாழ்ந்திருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தை விட்டுவிட்டு துருக்கி தேசத்திற்கு செல்கிறார்கள். அங்கே கிழக்கு துருக்கியிலே கல்லூரி ஒன்றை நடத்துகிறார்கள். மருத்துவ கல்லூரி ஒன்றை துவக்கி தாங்கள் மருத்துவ உதவி செய்வது மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் மருத்துவர்களாக மாறத் தகுந்த விதத்தில் அதற்கு தேவையான பயிற்சிகளை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 1911 துருக்கி சுல்தான் இவரை அழைத்து பாராட்டுகிறார். அப்போது அவன் சொல்கிறான், இவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற உதவியை இந்த பரிசு கொடுத்து நான் திருப்தி செய்து விட முடியாது, அவர் செய்தது ஏராளம் ஏராளம் என்று சொல்கிறார். அதற்கு 3 முன்னதாக இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. யாரெல்லாம் அங்கே வந்திருந்தார்கள் தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லாமல் பலர் நின்று கொண்டிருந்தார்கள். முகமதியர்கள், கத்தோலிக்கர்கள், இன்னும் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள், பிற சபைகளைச் சேர்ந்தவர்கள் அவரை பாராட்டுவதற்காக ஒன்று கூடினார்கள். அவர் செய்தது அப்படிப்பட்டதொரு வேலை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம் என்ன உதவி செய்கிறோம்? இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தவர்கள் துருக்கியர்கள், அங்கே முகமதியர்கள் அதிகம். அவர்களுக்கெல்லாம் இவர் செய்த உதவியினால் இவரை பாராட்ட வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வந்தபோது உட்கார்வதற்கு இடம் கிடைக்காவிட்டாலும் கூட அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள் என்பது இன்றைக்கு மக்கள் எப்படிப்பட்ட தேவைகளில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு புரிய வைக்க வேண்டாம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நான் எந்த விதத்தில் ஆறுதலாக இருக்கிறோம்? அவர்களோடு நேரம் செலவிடுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? அயலானுக்கு ஊழியம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாய் நல்ல பிதாவே, உம்முடைய மனதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை போல நாங்கள் வேலை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.